வெள்ள மீட்பு பணிகளுக்காக படகுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. வெள்ள மீட்பு பணிகளுக்காக படகுகள் கூடுதலாக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், எந்த பகுதிக்கு எவ்வளவு படகுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு? அதாவது விக்னேஷ், கடந்த 3 தினங்களாக பெய்து வரும் கனமழையால நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பகுதியில் உள்ள மக்களை மற்றும் பொருட்களை மீட்கும் பணியில பேரிடர் மீட்பு குழு, அதே போல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், மாவட்ட நிர்வாகம் சார்பில் மீட்பு பணி பரிவேகமாக நடைபெற்று வருகிறது. மேலும் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து உணவுப் பொருள், அதே போல மருத்துவ பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில இன்று ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், தொண்டி, தேவிப்பட்டினம், அதே வர உப்பூர், கீழக்கரை உள்ளிட்ட பகுதியிலிருந்து 60 மேற்பட்ட நாட்டுப் படகுகள் மற்றும் பைபர் படகுகள் வந்து தற்போது லாரி மூலமாக தூத்துக்குடி மற்றும் பல இடங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து ஒரு மீட்பு பணியில ஈடுபடுவதனால ஒரு நாள் ஒன்றுக்கு 4000 ரூபாய் நாட்டுப் படகுக்கும், அதே போல பைபர் படகு 3000 ரூபாயும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு நிதி உதவி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் உள்ள அனைத்துமே அதிகளவில், அதாவது இன்று இரவு ஒரு அதிகாலையில 2 அளவில் போய் மீட்பு பணியில ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு படகுக்கும 3 வீதமாக போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீச்சல் அடிக்கிற தகுதி வாய்ந்தவர், அதே போல நீருக்குள்ள போய் எடுக்கிற தகுதி உள்ளவங்க, உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மீனவர்கள் வந்து இந்த குழுவோட சென்றிருக்காங்க. விக்னேஷ், ராமேஸ்வரம், தொண்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 60 மேற்பட்ட படகுகள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஃபைபர் மற்றும் நாட்டு படகு அனுப்பப்பட்டிருப்பா சொன்னீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி ஆனந்தன்.